ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ராகி சாப்பிடுவதால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். முந்தைய காலத்தில் இந்த ராகி உணவு என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு உணவு என்பதே பலருடைய உணவு பட்டியலிருந்து போயிடுச்சு அப்படின் தான் சொல்லணும். இது மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவது மட்டும் இல்லாமல் பல நோய்களையும் நீக்கக்கூடியதாக இருக்குது. மற்ற தானியங்கள் இருக்கிறத விட ராகியில் அதிகமான கால்சியம் இருக்குது. இவை எலும்பு வலிமைக்கு முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு போன்ற தாது பொருட்கள் அதிக அளவில் இருக்குது. ராகி சாப்பிடுவதால் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை தவிர்க்கலாம். ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிடுவதற்கு பதிலாக இந்த ராகியை தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். சிறு தானியமான ராகி, வரகு போன்றவை முதுமையை தடுக்கக்கூடியதாக இருக்குது. நீரிழிவு நோயை இது கட்டுப்படுத்தும் தன்மை உடையதாகும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வயது வரம்பின்றி பலருக்கும் இந்த சர்க்கரை நோய் ஆன நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு இந்த ராகி ஒரு சிறந்த உணவாகும். இதில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் அதிகளவு நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க ராகி பெரிதும் உதவும். நம் உணவுகள் செரிப்பதற்கும் நம் உண்ணக்கூடிய உணவில் அதிக நார்ச்சத்துக்கள் அவசியமாகும். கேழ்வரவு உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் செரிமான உறுப்புகளின் வேகத்தை அதிகரிக்க முடியும். கேழ்வரகுல புரதச்சத்து அதிகமாக காணப்படுது. இந்த புரதச்சத்துக்கள் உடலில் சீரான இயக்கத்திற்கும் பிராணவாயுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. இது உடலுக்கு சுறுசுறுப்பை தரும் தன்மை கொண்டதாகும். கேழ்வரகு மாவால் செய்யப்பட்ட கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு தோசை போன்றவை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பதால் அவர்களின் உடல் பலம் பெறும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் உடல் சோர்வு அடையாத நிலையில் தடுக்கிறது. எனவே உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்கிறது. இதால் செய்யப்பட்ட கூழ், களி போன்றவை சாப்பிடுவதால் உடல் உஷ்ணம் அதிகரிப்பதை தடுக்க முடியும், உடலை குளிர்ச்சி செய்யும். கேழ்வரகுல நரம்புகளை வலுப்படுத்தும் சத்துக்கள் நிறைந்துள்ளது. பெண்கள் கேழ்வரகால் செய்யப்பட்ட கஞ்சி போன்ற உணவுகளை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும், தாய்மார்களுக்கு உடல் சக்தி பெருகும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.